திருச்சியில் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அடுத்து பார்க்க வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரும், அதுக்கப்புறம் எல்லா இடத்துலேருந்து ரொம்ப கிட்ட தான். ஸோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டர், ஏர்போர்ட்லேருந்து 8 கிலோமீட்டர். ஸோ எல்லாமே ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருக்கும். அப்படி நீங்கள் பஸ்ஸில் போக விருப்பம் இல்லைன்னா ஆட்டோஸ்லாம் நிறைய இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 417 படி ஏறணுங்க, கிட்டத்தட்ட 230 அடிங்க, அதாவது பூமியை கிரவுண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கோயில். திருச்சி ட்ரிப்பில் வந்தீங்கன்னா ஸோ ஸ்ரீரங்கம் கோயிலை பார்த்துட்டு இந்த கோயிலும் பார்க்கலாம். ஸோ மிகவும் ரொம்ப பழமையான கோயில். இதை வந்து எப்போ கட்டியிருக்காங்க பார்த்தா 7th century தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் மேலேருந்து உச்சிலேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சியே பாதி தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், வியூவும் சூப்பராக இருக்கும். நான் 2 முறை வந்திருக்கேன். ஸோ உச்சி பிள்ளையரை வணங்கிட்டு அப்புறம் கீழேயே நீங்கள் போக வரும்போதே பார்த்துருக்கலாம், கீழே ஒரு சிவன் கோயிலும் இருக்கும், அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும். வந்தீங்கன்னா அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ திருச்சி ட்ரிப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மறக்காமல் பாருங்கள். நான் திருச்சி ட்ரிப்பில் வந்தபோது முதல் கோயிலை ஸ்ரீரங்கம் பார்த்தேன், அதுக்கப்புறம் ஜம்புகேஸ்வர் சிவன் கோயில் பார்த்தேன், அதுக்கு 3வதாக உச்சிப்பிள்ளையார் பார்த்தேன், அதுக்கப்புறம் சமயபுரம் பார்த்துருக்கேன். ஸோ இது 2வது டைம் வந்து நான் ஓவராலாக திருச்சியில் என்னென்ன பார்க்கலாம் சொல்லி ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது வரைக்கும் 10க்கு நன்றி.